ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். யோகி பாபு நடிக்கிற பப்பி படத்துக்கு எதிராக நித்யானந்தா தரப்பிலிருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வருண் அப்படிங்கிற புது ஹீரோவோடு சேர்ந்து யோகி பாபு நடிக்கிற படம் பப்பி. ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மொரட்டு சிங்கிள் அப்படிங்கிற டைரக்டர் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. பப்பி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு பக்கத்தில் நித்யானந்தாவுடைய பிக்சரும், இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஆபாச பட நடிகர் ஜானி சின்ஸ் அப்படிங்கிறவருடைய பிக்சரும் இடம்பெற்றிருந்தது. இந்த போஸ்டருக்கு நித்யானந்தா தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இது பற்றி விளக்கம் கேட்டு நித்யானந்தா சார்பில் படக்குழுவினருக்கு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸில் நித்யானந்தாவுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் படக்குழுவினர் செயல்பட்டிருக்கிறதாகவும், அவரோட அனுமதி இல்லாமல் அவரோட பிக்சரை படத்துடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பப்பி படக்குழுவினர் மேலே சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னொரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயம் ரவியோடு சேர்ந்து யோகி பாபு நடித்த கோமாளி படமும் இப்படி தான் சர்ச்சையில் சிக்கியிருந்தது. கோமாளி படத்துடைய விளம்பரத்துக்காக அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை கேலி செய்யும் வகையில் வைக்கப்பட்டிருந்த காட்சிக்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் கிளம்பியிருந்துச்சு. இதையடுத்து அந்த காட்சிகளை படத்திலிருந்து நீக்கியிருந்தாங்க. கோமாளி படத்தை தயாரித்ததும் ஐஸ்வரி கணேஷ் தான். அதே போல் பப்பி படத்துடைய தயாரிப்பாளரும் அவர் தான். இதுக்கு முன்னாடி அவர் தயாரித்த எல்கேஜி படமும் பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது.